அம்பேத்கரை படியுங்கள், தந்தை பெரியாரை படியுங்கள், கர்மவீரர் காமராசரை படியுங்கள். இதுதான் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு சொன்னது. இந்த மூன்று தலைவர்களும் யார்? பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் வந்து பெரியார் தலைவருக்கு போறாரு. நீங்க எப்படி பாக்குறது? விசிகா எப்படி பாக்குறாங்க? தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் அந்த சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்றால், பிஜேபி சன்பரிவார் கூட்டத்துக்கு இது வந்து ஒரு எரிச்சலை தரக்கூடிய நிலைமைதான். திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து விடுவார் அப்படின்னு நினைச்சாங்க. வெளிப்படையா பெரியாருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. முன்னாடி வந்து பெரியார் அம்பேத்கரையும் படிங்கன்னா சொன்னாரு. எப்படி பார்த்தாலும் திராவிட அரசியல் இந்த நீரோட்டத்தில் அவர் கலந்துட்டு இருக்காருன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவர் இந்த மாதிரி கொள்கையை இன்னும் தீவிரப்படுத்தும் பொழுது விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் தாவேக்கா ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சமூக நீதி அரசியலை முன்வைக்கிறார், பெரியார் அரசியலை முன்வைக்கிறார். அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை போட்டியா பார்க்கக்கூடிய தகுதி பெற்ற கட்சி யாருக்கும் அமையாது. விஜய் வந்து சொல்லுவது 100% RSS BJP சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டு மாணவர்களை இவர்களை படிக்க சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சார்ந்த இளம் செகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று விஜய் இந்த பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் வந்து பெரியார் தலைவருக்கு போறார் சார். இந்த விஷயம் போன பிறகு சிலருக்கு வந்து நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம், சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நீங்க எப்படி பாக்குறது? விசிகா எப்படி பாக்குறாங்க? நம்முடைய தாவேக்காவுடைய தலைவராக புதிய கட்சி ஆரம்பித்து இப்பொழுது தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து தொடங்கணுன்ற அடிப்படையில் அவர் பல அறிக்கைகளை மட்டுமே கொடுத்துருந்தார் இவ்வளோ நாள். இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக பெரியார் திடலில் போயிட்டு வந்து பெரியார் சிலைக்கு மாலையை அணிவித்து இதுதான் முதல் நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கொடி ஏற்றினார், அது கட்சி கொடி ஏற்றுற நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு பொது நிகழ்வாக தந்தை பெரியாருடைய அந்த நினைவிடத்துக்கு போய் அந்த சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்றால், விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அவருடைய பயணத்திற்கு வாழ்த்துக்களை நாங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். இது எரிச்சல் உடையவர்கள், அதாவது வந்து பிஜேபி சன்பரிவார் கூட்டத்துக்கு இது வந்து ஒரு எரிச்சலை தரக்கூடிய நிலைமை தான். ஏன்னா அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து விடுவார் அப்படின்னு நினைச்சாங்க. தமிழிசை அதான் சொன்னாங்க, திராவிட சாயல்ல வேணான்ற மாதிரி சொல்றாங்க. திராவிட சாயல் இல்லாம நீங்க தான் இருக்கீங்களே, நீங்க மண்ணை கவர்றது வந்து விஜய்க்கு தெரியாதா? இந்த தேசத்துல மெஜாரிட்டியா இருந்த மைனாரிட்டி ஆகுது உங்களுக்கு விஜய்க்கு தெரியாதா? எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு திராவிட சாயல் இல்லாமல் இந்த தேசத்தை ஆள முடியாதுன்னு விஜய்க்கு தெரியும் தானே. அப்ப நீங்க தோத்துருக்கிற கட்சி, தோத்துட்டு இருக்கிற சித்தாந்தம் மக்கள் விரோத சித்தாந்தம் எது, மக்கள் விரும்பக்கூடிய சித்தாந்தம் எது என்று கடந்த கால தேர்தலில் வந்து விஜய் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் திராவிட சித்தாந்தமோ அல்லது தந்தை பெரியார் அரசியலோ தான் இந்த தேசத்துக்கான சமூக நீதி அரசியல், அந்த அரசியல் தான் தம்முடைய அரசியல் வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த யூக திராவிட சாயல் பூசிக்க வேணாம்னு சொல்றத ஒருபோதும் விஜய் ஏற்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். இன்னும் வந்து அவர் பிஜேபியை இந்த சங்பரிவார் கூட்டத்தை எதிர்க்கிற அரசியலை நேரடியாக வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. அதுக்கு அவர்கள் வாழ்த்துக்கள். வெளிப்படையா பெரியாருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. முன்னாடி வந்து பெரியார் அம்பேத்கரையும் படிங்கன்னா சொன்னாரு. எப்படி பார்த்தாலும் திராவிட அரசியல் இந்த நீரோட்டத்தில் அவர் கலந்துட்டு இருக்காருன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பிற கட்சிகளை விட்டுருங்க, இவர் இந்த மாதிரி கொள்கையை இன்னும் தீவிரப்படுத்தும் பொழுது விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் தாவேக்கா தாவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்கள் வந்து எல்லாமே அரசியல் கட்சி வந்து நடத்துவதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, யார் வேணுமோ தொடங்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய களத்தை தொடுவதற்கு யாரும் வரவில்லை, யாரும் வரவும் மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் களம் என்பது சாதி ஒழிப்பு களம், தலித் மக்களுடைய விடுதலை களம் அது. அது நெருப்பாற்றல நீந்துவது, ஸ்விம்மிங் பூல்ல நீந்தலாம், சாதாரண தண்ணியில போய் நீந்தலாம், நீங்க கடல்ல நீந்தலாம், ஆனா நெருப்பாற்றல நீந்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. யார் வந்தாலும் சரி, அது எந்த நடிகர் வந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரை உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி, அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சரி, சமூக நீதி அடிப்படையில் அவர்கள் கட்சி நடத்துவார்கள், எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
ஆனா சாதி ஒழிப்பு கணத்தில் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லையை யாராலுமே தொட முடியாது. எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதி இருக்கிற வரை, சாதி ஒடுக்குமுறை இருக்கிற வரை, சமத்துவம் கிடைக்கிற வரை, ஜனநாயகத்தின் மூலமாக அதை நாங்கள் வலிமைப்படுத்தி அது கிடைக்கிற வரை இந்த அரசியலை எடுப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். அப்படி எங்கள் அரசியலை எடுப்பதற்கு முன் வந்தால் முதலில் நாங்கள் தான் வாழ்த்தி வரவேற்போம். அவர் வந்து ஒரு சராசரியான அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சமூக நீதி அரசியலை முன்வைக்கிறார், பெரியார் அரசியலை முன்வைக்கிறார், அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை போட்டியா பார்க்கக்கூடிய தகுதி பெற்ற கட்சி, தகுதியான களம் யாருக்கும் அமையாது. ஏன்னா எங்க களம் முற்றிலும் வேறுபாடானது. இது போர்க்கணக்கில் நாங்கள் வந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய களம், அவங்க அரசியல் களத்தில் இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுடைய களம் என்பது 2000 வருஷ கணக்கு வழக்கு முடிக்கிற கதை. இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் கதையை முடிக்கிற விஷயம் இல்லை. 5 ஆண்டு கணக்க எல்லா அரசியல் கட்சி செய்வாங்க, 2000 வருஷம் கணக்க விடுதலை சிறுத்தைகள் செய்யுது. 2000 வருஷம் கணக்க செய்யறதுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப விஜயுடைய அரசியல் பிரவேசம் அந்த டைம்ல பாஜக கூட விஜய் இயக்கலான்ற மாதிரி விசிகாவை சேர்ந்த பலரும் பேசி நான் பார்த்துருக்கிறேன். சமூக வலைதளம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த தீரியை உடைச்சிருக்கிறார்ல, அப்ப இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கேக்குறாங்க. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒண்ணு நேரடியா அழிக்க நினைப்பாங்க, இல்லைன்னா வளர்ச்சி பட பார்ப்பாங்க, இல்ல மறைமுகமா அவங்களுக்கு வந்து ஒரு பிம்பத்தை உடைக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப கூட நாங்க வந்து இந்த மது ஒழிப்பை பத்தி நாங்க வந்து பேசும்போது எச்ராஜாலாம் வந்து ஆமா திருமாவளவன் கேட்பது சரிதான், ஆட்சியில் பங்கு கொடுப்பது சரிதான் அப்படின்னு வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய பாசமா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இல்ல இது வந்து அது தெரியும் எங்களுக்கு. அதனால வந்து அவன் வளர்ச்சி போட முடியாதப்போ இது போல வந்து அவங்க மேல அவதூறு பரப்பி அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து பார்ப்பாங்க. தவிர அந்த வகையில விஜயம் வந்து அவங்களால வந்து நேரடியா வந்து வளர்ச்சி போட முடியாம இருக்கலாம், வளர்ச்சி போட முடியாத நிலையில அவரு வந்து இடம் கொடுக்காம இருக்கிறாரு. எனவே இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக, திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நடக்கணும்னு நினைச்சாங்க, அது நடக்கலைன்றதுனால தான் இப்படி எல்லாருமேலே பண்ணாலே. தவிர மிச்சப்படி வந்து பிஜேபி சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து இந்த அரசியல் நடந்துடாது. பிஜேபி அரசியல் என்பது 100%க்கு 100% மக்களுக்கு விரோதமான அரசியல் தான். நீங்க சொன்னீங்க விஜய், அம்பேத்கரை படியுங்கள், தந்தை பெரியாரை படியுங்கள், கர்மவீரர் காமராசரை படியுங்கள், இதுதான் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு சொன்னது. இந்த 3 தலைவர்களும் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய RSS சித்தாந்தத்துக்கு எதிர்க்கக்கூடிய தலைவர், தந்தை பெரியார் சனாதனத்தை இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு தலைவர், கர்மவீரர் காமராசரை டெல்லியில RSS காரங்க உயிரோடு எரித்து கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சு நேரடியான எதிரா இருந்த ஒரு தலைவர் தான் கர்மவீரர் காமராசர். அப்போ விஜய் வந்து சொல்லுவது 100%க்கு 100% RSS பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டு மாணவர்களை இவர்களை படிக்க சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நேரடியா எதிர்க்க முடியாம எப்படியாவது திமுகவை எதிர்ப்பதற்காக இவர் பயன்படுத்தலாமா, கூர்த்திட்டு விடலாமான்னு பாக்குறாங்களே தவிர இவர் உடன்படலான்னு பார்ப்பாங்க, உடன்படலைன்னா இவரையே எதிர்ப்பாங்க. இதுதான் நடைமுறையில் வரும். எனவே இவரை வந்து ஒரே நேரத்தில் திமுகவையும் விஜயை எதிர்க்கிறதுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. திமுகவை எதிர்ப்பதற்கு விஜயை பயன்படுத்தலாமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அது ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ நேரடியோ மறைமுகமாவோ நடிகர் விஜய் அவர்கள் இப்படி இந்த மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்துக்கு அவர் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதற்கு பலியாகக்கூடாது என்பது தான் எங்களுடைய ஆலோசனையாக இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் பெரியார் திருநில போய் மரியாதை செலுத்தினா புரிஞ்சிக்கலாமா? அதனுடைய வெளிப்பாடு இல்லை, அவர் கொள்கை ரீதியே சமூக நீதியே நான் வந்து ஏற்றுக்கிறேன், நீட்டை எதிர்க்கிறேன், அரசியல் அமைப்பு சட்டத்தை நான் மதிக்கிறேன், அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து தமிழ்நாட்டு நலன்களை உரிமைகளை பாதுகாத்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நீட்டு போன்ற எக்ஸாம் அதாவது எல்லாத்தையும் எதிர்த்து அவர் வந்து சமூக நீதி அரசியல் தான் வெளிப்படையாக சொல்லிட்டு தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போறார். இதை நீங்க அதுக்கு எதிரால் அல்ல, அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய லட்சியமா இருக்கு, இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம், மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி நன்றி சார்.